ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃபக்ட் சந்திரு. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸில் ஒரு பேரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கையும் எடுத்து கம்ப்ளீட்டாக ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஐடிசி அப்படிங்கிற ஸ்டாக்கை எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸில் ஒரு பேரையும் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? அதாவது டெக்னிக்கல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ப்ரைசேஷன் வச்சு என்ட்ரி எடுக்கிறதுனால நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத அண்ட் எல்லாருக்குமே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி யாரும் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அண்ட் இந்த நம்ம அனலிசிஸ் பண்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறத எடுத்துக்கோங்க. பட் எந்த ஒரு நாலேஜும் இல்லாம இதை வந்து கால்ஸ் மாதிரி நீங்க வந்து கொண்டு போகாதீங்க. அண்ட் டோட்டலா நீங்க லாஸ் ஆறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரேட வந்து எப்படி மேனேஜ் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா, டெக்னிக்கல் வந்து என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் நாங்க என்னதான் என்ட்ரிஸ் கொடுத்தாலும் நீங்க வந்து லாஸ் தான் ஆவீங்க. ஸோ அதனால அண்ட் ஒண்ணுமே தெரியாம ட்ரேட் பண்ண வேண்டாம். ட்ரேடிங் நல்லா கத்துக்கோங்க. அண்ட் நல்லா கத்துக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் குள்ள இறங்க, அதுதான் உங்களுக்கு உங்க ஃபண்டுக்கும் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அனலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ITC ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ ITC ஸ்டாக்ல வந்து நம்ம இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளியர் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ முன்னாடி அதாவது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1994 இருந்து நமக்கு டேட்டா வந்து இங்க வந்து ஷோ ஆகுது. அண்ட் அப்பெல்லாம் பிரைசிங் பாத்தீங்கன்னா வெறும் ₹5 இருந்த ஸ்டாக் தான், இப்போ வந்து ₹430 வரைக்கும் போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ உள்ள பிரைஸ் நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ உள்ள கரண்ட் மூமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் நல்லா நமக்கு வந்து ஒரு நல்ல பை, அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன், அகைன் ஒரு நல்ல பை, அகைன் ஒரு மேஜர் கரெக்ஷன், இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அகைன் இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பையிங் வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல பையிங் மொமெண்டம்ல தான் மார்க்கெட் இருக்குது. செல்லிங் வர்றதுக்கான பாசிபிள் கிடையாது, அதாவது செல்லிங் ட்ரெண்ட் கிடையாது. இப்போ பையிங் அப்படின்னாலே நமக்கு வந்து டைரக்டா பையிங் தான் போகணும் அப்படின்னு கிடையாது, அது வந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்து கொடுத்து மார்க்கெட் வந்து போகலாம். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த லெவல்ல உங்களுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ கரண்ட்லி இது வந்து சப்போர்ட் ஏரியா. இந்த லெவல்குள்ள எங்க வேணாலும் வந்து மார்க்கெட் வந்து அகைன் உங்களுக்கு பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மேல உள்ள ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா செல்லிங் சைட்ல சேஞ்ச் ஆயிருக்குது, ஆனா அது டோட்டல் செல்லிங் கிடையாது, அது கரெக்ஷனுக்காக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கரெக்ஷன் வந்து இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? எதுக்கு வரலாம் அப்படின்னா, கரெக்ஷன்ங்கிறது எக்ஸாக்டா இது வரைக்கும் தான் வரும் அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் கரெக்ஷன்ங்கிறது அது வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது, அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வர்றது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து 10 நிமிஷம் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து 15 நிமிஷம் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1 மணி நேரம் எடுப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் நமக்கு ரன்னிங் போறோமோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்ட்டை கூட சில ஆட்கள் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். இப்போ இங்க இருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ஓடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு அகைன் ரெஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் கூட நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இப்ப எடுத்துக்க ரெஸ்ட்டை கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கூட மார்க்கெட் மேலே போகலாம். இங்க நான் ரெஸ்ட்னு பேசுறது எல்லாமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட், ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் ரன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அகைன் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த லெவல். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் வந்து இந்த லெவல் தான். இந்த லெவல் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து அகைன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பையிங் போறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ இது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ அதுதான். அப்போ இங்க வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் சைட்ல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம், அதாவது டெய்லி ஸ்ட்ரக்சர் போயிடலாம். ஸோ டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லியில வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நமக்கு வந்து மார்க்கெட் மேல இருந்து நல்ல கீழே வந்திருக்கு, அகைன் கரெக்ஷன், அகைன் நல்ல செல்லிங், அகைன் கரெக்ஷன். இப்போ இங்க இருந்து அப்படியே நமக்கு வந்து செல்லிங் ஆகலாம். செல்லிங் ஆகலாம் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னா என்ட்ரி எடுக்க முடியாது, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இந்த கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷனோட சின்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சைட்வேஸ். ஓகேங்களா? சைட்வேஸ் கொடுத்துட்டு பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் கரெக்ஷன், அகைன் நல்ல மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் கரெக்ஷன், அகைன் மேலே போயிட்டு அகைன் கரெக்ஷன். அப்போ இப்போ சின்னதாக மார்க்கெட் மேலே மொமெண்டம் கொடுத்துட்டு அப்புறம் இங்கிருந்து மார்க்கெட் செல் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அகைன் நம்ம வந்து செல்லிங் சைடில் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது, அகைன் கரெக்ஷன், அகைன் மேலே போயிருக்குது, அகைன் கரெக்ஷன், அகைன் மேலே போயிருக்கு, அகைன் கரெக்ஷன். இப்போ
இந்த இடத்துல சின்னதாக ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நான் எப்பவுமே பேசும்போது பாசிபிள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேனே தவிர, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக செல்லிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது. ட்ரேடிங்கை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி யாராவது என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 100% மார்க்கெட்டை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் நமக்கு நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒரு 80% பாசிபிள் இருக்குது, 90% பாசிபிள் இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம ஓடும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் ட்ரேடிங்ல லாஸே வராதுன்னு கிடையாது. நீங்க 6 ட்ரேட் லாஸ் ஆகி 4 ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்தாலும் நீங்க ஓவராலா ப்ராஃபிட்ல இருக்கீங்களா, அதுதான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ப்ராஃபிட்ல இருக்கணும், அதுக்கான கான்செப்ட் நமக்கு தேவை. ஸோ அது வந்து நமக்கு நார்மலா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எஸ்எம்சி இருக்குது, பிரைசன் இருக்குது, நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ எதனாலும் எடுத்து பார்க்கலாம், இதுதான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜியா உருப்படியா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கவர் பண்றது எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன். உங்களுக்கு இதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். எப்படி வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல என்ட்ரி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். அதாவது ட்ரெண்ட்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதையும் நீங்க பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய என்ட்ரி பார்ப்போம். ஏன் இன்னைக்கு அனலிசிஸ் பண்ணிருக்கிறது கூட அதை பேஸ் பண்ண என்ட்ரிஸ் தான். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து செல்லிங் சைட்ல மார்க்கெட் போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஆனா இந்த லெவலை பிரேக் பண்ணாதான். ஓகேங்களா, இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் செல்லிங் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் வந்து பையிங் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதுன்னா தாராளமாக பையிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனால் அது அக்ரெசிவ் ட்ரேடாக தான் இருக்கும், கன்சர்வேட்டிவ் ட்ரேட் கிடையாது. ஏன்னா இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வந்து நமக்கு அக்ரெசிவ் ட்ரேட். ஏன்னா இதுதான் நம்மளோட ஹை, இதுதான் நம்மளோட லோ. இந்த ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு நல்ல லாங் டேர்ம் என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும் இப்போ இருக்கிற கண்டிஷனில். ஓகேங்களா, ஸோ செல்லிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால இங்கே வச்சு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ பையிங் அப்படி கிடையாது, இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பையிங் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லை நமக்கு இங்கேருந்து நல்லா செல்லிங் தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பையிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது இன்னும் அடுத்த வாரத்தில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கடுத்த வாரம் நான் அனலைசிஸ் பண்ணும்போது, அதாவது ஏதாவது ஒரு பேர் எடுத்து அனலைசிஸ் பண்ணுவேன், அது மேபி ஐடிசியாகவும் இருக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது பேராகவே இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா பையிங் பாசிபிளும் கிடையாதுலாம் கிடையாது. நான் அதுதான் சொல்றேன், மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க வந்து ப்ராஃபிட்டும் நடக்கும் லாஸும் நடக்கும், ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணி போகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு செல்லிங் பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ செல்லிங் சைடில் இந்த லெவல் பிரேக் பண்ணாதான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். பிரேக் பண்ணலன்னா என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. அப்போ பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகாதான்னு கேட்டால் அதுக்கும் பாசிபிள் இருக்கும். அதனால தான் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக இந்த ஜோன் இதாக மேலேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இந்த ஹைக்கு மேல வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபர் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டார்கெட் வந்து நமக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம்னாலும் கொண்டு போகலாம். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் லெவல்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் திரும்புற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்க ட்ரையலிங் பண்ணி நீங்க அதோட ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இது என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்கு அப்படிங்கிறது இன்னும் கம்மிங் வீக்ஸ்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஐடிசியை பத்தி ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்து வந்து ஃபாரெக்ஸ்ல ஒரு பேர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து AUD USD வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ AUD USD நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணிடலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கிளியராக நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. மேலே வந்து நல்ல செல், அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன், அகைன் செல், அகைன் கரெக்ஷன், அகைன் செல், அகைன் கரெக்ஷன், அகைன் நல்ல செல். ஓகேங்களா, அப்போ இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அண்ட் இதுதான் நம்மளோட லோ லெவல். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆனால் இந்த மொமெண்டம்குள்ளே இருக்கிறனால இது ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டதுனால இது ஒரு சைட்வேஸ் அப்படி நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக மேலே இருந்தே கீழே வந்திருக்கனால இன்னும் செல்லிங்கும் போகணும்னாலும் போகலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளோட இந்த லெவலோட சப்போர்ட் ஏரியா. அந்த லெவலில் பிரேக் பண்ணலை, இது வரைக்கும் இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம், பட் பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை. அகைன் மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ கண்டிஷன் வந்து நமக்கு பையிங் ஆர் செல்லிங் எதுனாலும் நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது, அதனால நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கறனால செல் பண்ணலாம். சோ ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்குது, அதனால நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் தான் டிசிஷன் எடுக்க முடியும். இங்க நமக்கு எந்த டிசிஷனும் கிடையாது. சோ அதனால நம்ம இங்க வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து டெய்லி ஸ்ட்ரக்சருக்கு போயிடலாம்.
ஸோ டெய்லி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே டெய்லியிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாங் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. இப்போ இங்கிருந்து மேலே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாங் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் வந்து உங்களோட ஹை ஏரியா ஓகேங்களா, அதை டச் பண்ணிட்டு இங்கே நிற்கிது. அண்ட் இது வந்து உங்களோட லோ ஏரியா. இப்போ இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து எங்கே பார்த்தோம், ஹையர் டைம் ஃப்ரேம் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் ட்ராவல் நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு நல்ல லாங் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் லெவல், அதாவது நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல். இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது லாங் ஸ்ட்ரக்சர். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரே மூமெண்ட்டாக கொடுத்துருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இந்த டைம் ஃப்ரேம்க்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது, லோவர் டைம் ஃப்ரேம்ல அதெல்லாம் நமக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் தான் ஓகேங்களா. பட் நம்ம பார்க்கறது இப்போ டெய்லி ஸ்ட்ரக்சர், அதனால டெய்லியை மட்டும் பேசுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளோட ஹை ஏரியா, இது வந்து லோ ஏரியா. இன்னும் இதை மினிமைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சோம்னா இந்த லெவலில் பாருங்க, மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே வந்து அகை நமக்கு இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் கீழே வந்து இதுக்குள்ள நல்லா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு இப்போ அகைன் மேலே வந்து இதுல வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் நடந்திருக்குதா. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ட்க்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் தான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அண்ட் இந்த லெவலும் நம்மளோட அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் லெவல், அண்ட் இது வந்து அதோட நியர்பை உள்ள சப்போர்ட் லெவல் ஓகேங்களா. அப்போ இவ்வளோ லெவல்ஸ் இருக்குது, இந்த லெவல் எல்லாத்தையுமே பார்க்கணுமா கேட்டால் கிடையாது. இது எல்லாத்தையுமே உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ கரண்டா மார்க்கெட்டுக்கு நியர்பை உள்ள லெவல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ ப்ரீவியஸ் உள்ள லெவல்லாம் தேவையில்லை, பட் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சார்ட்டை வந்து நம்ம கிளீன் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கிளீனாக பாருங்க, இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல், ஸோ சப்போர்ட் லெவல்ங்கிறது இந்த லெவல். இதை வந்து எனக்கு பார்த்தோன்னே என்னால் வரைய முடியும், ஆனால் ஒரு புதுசாக மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த லெவலை வரையணுங்கிறது தெரியாது. நீங்கள் மறுபடியும் வரைஞ்சி பார்த்து நியர்பை லெவல், அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். எல்லா லெவலையும் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா. அதுவும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா லெவலையும் பார்க்கவே அவசியமே சுத்தமாக கிடையாது. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலையும் ட்ரா பண்ணி கொண்டு போகணும்னா கொண்டு போங்க, ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி கிடையாது. ஃபாரெக்ஸில் இருக்கிறதுல நியர்பை லெவலை மட்டும் மார்க் பண்ணி கொண்டு போங்க. நான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே இருக்கிறதுல நியர்பை லெவலை மட்டும்தான் நான் ட்ரா பண்ணி கொண்டு போவேன். அது ஒவ்வொருத்தர் அனலிசிஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா. பட் பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல நியர்பை உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரீஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இங்கே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, இங்கே வந்து சப்போர்ட் ஏரியா இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளோட நம்ம ட்ரா பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ரெண்டு செஞ்சாய் கீழேயும் வரலாம், இல்லைன்னா பிரேக் பண்ணி மேலே போகலாம். அப்போ ரெண்டு பாசிபிள் வந்துருதுங்களா இங்கேயுமே. அப்போ நமக்கு என்ன பாசிபிள் இருக்குது, எங்கே என்ட்ரி எடுக்கணும், அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அகைன் இன்னும் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் 4 hour போகலாம். ஸோ 4 hour பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் பாருங்க, மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல பையிங் அகைன் கரெக்ஷன் அகைன் பையிங் அகைன் கரெக்ஷன் இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக நமக்கு எடுத்துட்டு அகைன் ஒரு பையிங் கொடுத்துருக்கு. இன்னும் நமக்கு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து இந்த லெவல். ஸோ இந்த லெவல் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் உள்ள லெவல் ரெண்டுமே நமக்கு சேம் லெவல் தான். ஸோ இங்கிருந்து ட்ரெண்ட் அகைன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அகைன் நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் 4 hour பொறுத்த வரைக்கும். ஸோ 4 hour இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க, அது கொஞ்சம் கிளியர் என்ட்ரியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம அகைன் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 hour போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 1 hour பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவலே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதை நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து ரஃபாக எடுத்துக்கிடும் ஓகேங்களா. 1 hour பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ரஃப் லெவலாக நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ 1 hour ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் மேலே வந்திருக்கு அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் மேலே வந்திருக்குது அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போது இங்கிருந்து மார்க்கெட் ஒரு புது ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 hour புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணல, எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக்கே ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் கரெக்ஷனில் இங்கேயும் நீங்கள் 1 hour பையிங் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்போது கிளியராக இப்போ உடனே என்ட்ரி கிடையாது. எந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும், ஒன்று இந்த இடத்துல புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சின்னதாக வந்து ஃபார்ம் ஆகணும், ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் நமக்கு பையிங் பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா கரெக்ஷன் வரும்போது இதுதான் உங்களோட சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் அகைன் பையிங்க்கான இன்டிமேஷன் சேம் இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைக்கலாம். அப்போ இந்த மாதிரி கிடைச்சி இதே மாதிரி அங்கே உள்ள ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக எடுத்து எடுக்கலாம். பிரேக் பண்ண லெவல் வந்து ரொம்ப பெரிய லெவலாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த கண்டியில் இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக கீழே வரலாம், அது விக்கு கொடுக்கறதுக்காக கூட வரலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட அகைன் கீழே வரலாம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அக்ரெசிவாக அந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் வர்ற இடத்துல எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப பெரிய கேண்டிலா க்ளோஸ் வச்சா மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை சின்ன கேண்டிலா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுக்கலாம், தாராளமாக நீங்கள் உடனே இமீடியட்டாக எடுத்துடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இங்கே ஃபார்ம் ஆனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் நமக்கு வந்து பையிங் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இப்போதைக்கு இருக்குது, ஆனால் இந்த லெவலை பிரேக் பண்ணணும்.
பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பையிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பையிங்கோ செல்லிங்கோ வேண்டாம். செல்லிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் வரணும், அது வந்தால் தான் எடுக்க முடியும். மேபி இன்னைக்கு நைட்டே வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம். இந்த வீக்குள்ள நமக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடும், அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வார வீடியோலையும் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஐடிசி ஏயுடியூஎஸ்டி இந்த ரெண்டுமே நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு பேருமே நம்மளுக்கு அடுத்த வாரத்தில் எப்படி மூவ்மெண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வாரம் இதே பேர் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பேர் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணுறோங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது, இந்த ரெண்டு பேரும் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட கோர்ஸஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கீழே பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.